தெரிவு செய்திகள். இந்திய சுற்றுலாத்துறை சார்பில் தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையில் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் பொங்கல் திருவிழாவை ஒட்டி சென்னையில் நேற்று முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. தியாகராய நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை சென்னை சர்வதேச விமான நிலைய இயக்குநர் சரத்குமார் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் கலைஞர்களின் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பொங்கல் பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாடுவர்களுக்காக சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. கோயம்பேடு, மாதவரம், கே கே நகர், தாம்பரம் மெப்ஸ் அண்ணா பேருந்து நிலையம், தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிலையம் மற்றும் பூந்தமல்லி ஆகிய 6 இடங்களிலிருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் 14ஆம் தேதி வரை இயக்கப்படும். அதேபோல 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து சென்னைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. போகி பண்டிகையின் போது புகையை உருவாக்கும் கழிவுப் பொருட்களை எரிக்க வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு சென்னை விமான நிலையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பொங்கலுக்கு முந்தைய தினம் போகி பண்டிகை கொண்டாடப்படும் போது கழிவுப் பொருட்களை எரிப்பது வழக்கம். இதனால் காற்று மாசுபடுவதால் இதனை தவிர்க்குமாறு சென்னை விமான நிலையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. பிரான்சிலிருந்து 698 பயணிகளுடன் சொகுசு கப்பல் ஒன்று தூத்துக்குடி வந்தது. 204 அடி நீளம், 13 அடுக்குகளுடன் கூடிய இந்த சொகுசு கப்பல் கடந்த மாதம் 22ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டின் நைஸ் துறைமுகத்திலிருந்து ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, இத்தாலி, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த 698 சுற்றுலா பயணிகளுடன் புறப்பட்டது. தூத்துக்குடி வஉசி துறைமுகம் வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் 7 மணி அளவில் இந்த சொகுசு கப்பல் தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு புறப்பட்டுச் சென்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த 3 நாள் புகைப்பட கண்காட்சியை திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் அசோகன், சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாதுரை, பெண்கள் முன்னேற்றத்தையும் அவர்களுக்கு மறுக்கப்பட்ட கல்வியையும் சுதந்திரம் உறுதி செய்தது என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் சுரேஷ், கள விளம்பர அலுவலர் முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க நாளை முதல் திண்டுக்கல் கோவை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை இரு மார்க்கங்களிலும் முன்பதிவில்லாத எக்ஸ்பிரஸ் கட்டண சிறப்பு பயணியர் ரயில் இயக்கப்படும். கோவையிலிருந்து காலை 9:20 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் மதியம் 1 மணிக்கு திண்டுக்கல் சென்றடையும். மறுமார்க்கத்தில் திண்டுக்கல்லில் இருந்து மதியம் 2 மணிக்கு புறப்பட்டு மாலை 5:30 மணிக்கு கோவை ரயில் நிலையம் வந்தடையும். கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே 30 கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி நடைபாலம் அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 97 மீட்டர் நீளம், 4 மீட்டர் அகலம் கொண்ட இந்த கண்ணாடி பாலத்தின் மீது சுற்றுலா பயணிகள் நடந்து சென்று கடல் அழகை ரசிக்க முடியும். முதற்கட்டமாக நேற்று ஆய்வுப் பணி தொடங்கியதாகவும் 1 ஆண்டிற்குள் கண்ணாடி நடைபாலம் அமைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.